இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப அழகான 78வது சுதந்திர தினத்தை நம்ம எல்லாரும் கொண்டாட போறோம். ரொம்ப சந்தோஷம். இந்த இந்தியா இன்னும் அழகா, இன்னும் பியூட்டிஃபுல்லா, இன்னும் ரொம்ப பிரபலமா, சக்தி வாய்ந்த நாடா, ரொம்ப சேஃபான நாடா மாறணும்னு இப்போ நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுட்டு ரொம்ப அழகான ஒரு ரீடிங்குள்ள நம்ம இன்னைக்கு போக போறோம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே என் சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும், மற்றபடி எல்லாருக்குங்க விஷஸ்க்கு என்ன தடை இல்லை. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா மூணு செட் ஆஃப் டேரோ கார்ட்ஸே வச்சிருக்கேன். இன்னைக்கு ஆரக்கிள் கார்ட்ஸே யூஸ் பண்ண போறதில்ல, டேரோ கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். நாளைக்கு சுதந்திர தினம். ஸோ இந்த சுதந்திர தினத்துல எந்தெந்த விஷயத்துல இருந்து நமக்கு சுதந்திரம் தேவை அப்படின்றத பத்தி ஒரு பியூட்டிஃபுல்லான லைவ் ரீடிங் பண்ணணும் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம். ஸோ நமக்கு எதுல இருந்து சுதந்திரம் தேவை பார்த்துடலாமா? சரி. ஸோ ரொம்ப அழகான ஒரு ரீடிங்காக இருக்க போது. அண்ட் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வேறுபாடுகளும் தாண்டி நம்ம எப்பவுமே ஒன்று கூடி நிற்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோட இன்னைக்கு ஆரஞ்சு, ஒயிட், கிரீன். ஓகே. ஸோ ஆரஞ்சு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ்லேருந்து நான் ரீட் பண்ணுவேன். ஒயிட் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ்லேருந்து நான் சூஸ் பண்ணுவேன். அண்ட் க்ரீன் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ்லேருந்து ரீடிங் பண்ணுவேன். அண்ட் இன்னையோட தீம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நமக்கு எந்தெந்த விஷயத்துலேருந்து விடுதலை தேவை. நிறைய விஷயங்கள் இருக்கும், எந்தெந்த விஷயம் பார்த்துடலாமா? ஆர் யூ ரெடி? வாங்க ரீடிங் குள்ள போலாம். பட் அதுக்கு முன்னாடி, ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓகே. ஸோ நீங்க இப்போ சூஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். நீங்க சூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம ரீடிங் குள்ள போகலாம். ரெடியா? சூஸ் பண்ணிட்டீங்களா? எந்த செட் ஆஃப் கார்ட்ஸ் வேணும்னு நீங்க ரெண்டு கார்டு கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கிரீன் ரெண்டும் வேணும், இல்ல ஒயிட் அண்ட் கிரீன் வேணும், ஒயிட் அண்ட் ஆரஞ்சு வேணும், ஒயிட் அண்ட் கிரீன், எப்படி வேணாலும், இட் இஸ் யோர் விஷ். ஓகே. 1 or 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் வரைக்கும் கூட சூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ரீடிங் குள்ள போகலாம். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்க ஆரஞ்சு சாஃப்ரன் செட் ஆஃப் கார்ட்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. வெல்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னையோட ரீடிங் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் நமக்கு எந்தெந்த விஷயத்துலேருந்து விடுதலை தேவை அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? நீங்கள் இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ் தான் சூஸ் பண்ணிங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆ ஓகே. எனக்கு ஃபஸ்ட்டே ஒரு சூப்பர் கார்டு வந்தது, பட் ஏதோ நான் டக்குன்னு அதை மாற்றிட்டேன். பட் இருந்தாலும் அந்த கார்டு திருப்பி நம்ம ரீடிங்கில் வருதான்னு பார்க்கலாம். ஐ டோன்ட் நோ. பட் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு விஷயத்துல இருந்து எனக்கு கண்டிப்பா விடுதலை தேவைன்னா அது எந்த விஷயமா இருக்கும் சொல்லுங்களேன் பாப்போம். நம்ம சொல்லும் போது கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நீங்க டைப் பண்ண பண்ண ஒரு நல்ல மாற்றம் கூட நம்ம வாழ்க்கையில வரலாம் இல்லையா? ஒரு நல்ல மாற்றம், எதிர்பாராத மாற்றம் நம்ம வாழ்க்கையில வரலாம். ஸோ சூப்பர் கார்டுங்க, சூப்பர் கார்டு. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் டைம் டு ஃப்ளோட் ஆர் கார்ட்ஸ். ஓகே, எனக்கு ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கிறனால ஐ வில் டேக் த கார்ட்ஸ். சரி, முதல்ல எனக்கு வந்திருக்க கார்டு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வெரி 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 பியூட்டிஃபுல் ஃபேமிலி ஓரியன்ட் கார்டு. இந்த கார்டு வந்து எனக்கு ஃபேமிலி ஒரு பக்கம் இருந்தாலும், தேர் சம்திங் வெரி நைஸ் அபவுட் திஸ் கார்டுங்க. அதாவது உங்கள் இமோஷன்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக வச்சுக்க முடியும். ஆக்சுவலி உங்களுக்கு அந்த பவர் இருக்குது. இமோஷ்னலாக உங்களால் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்க முடியும். பண்ணுறீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த சப்போர்ட்டையும் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்களான்னு பாருங்கள். ஆனால் எனக்கு தோன்ற முதல் விஷயம், சரி இவங்கெல்லாம் இப்படி தான், இதுக்கு மேலே இவங்க கிட்ட நான் எதுவும் எதிர்பார்க்க முடியாது, ஸோ நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். அது உண்மையா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம லைஃப் இன்னும் 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 பெட்டராக போகுதோ? ஏன்னா யூ ஹாவ் ஸ்டார்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு ஒர்க். இப்படி தான் இருக்க போகுது காலம் முழுக்க. ஸோ நான் இதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறேன் என் ஃபேமிலி பற்றி அப்படின்னு நீங்கள் போகிறத நான் பார்க்குறேன்.
உங்களை முதுகில் குத்துனவர்களை நீங்கள் மறக்கணும், அவர்கள் உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை மறக்கணும். பட் இதில் த குட் சைட் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டிங்க. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து நிறைய டிஃப்ரென்சஸை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இவங்கெல்லாம் இப்படி தான், இதுக்கு மேலே நான் இவங்கக்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுன்ற ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வந்துட்டிங்க. அதே மிகப்பெரிய விஷயம், அதுதான் மெயின் கார்டாக நான் பார்க்குறேன். உங்கள் அக்செப்டன்ஸ் நான் ஒத்துக்கிட்டேன். அப்போது இந்த முதுகில் குத்தின தருணங்கள், உங்களை ஏமாற்றின தருணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இவங்கெல்லாம் இப்படி தான் நிறைய பாடங்கள், இவ்வளோ நாள் நிறைய 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 பாடங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து துரோகங்கள் வந்து பழகிருச்சா? சரி, இவங்கெல்லாம் இப்படி தான். ஆனால் அந்த துரோகங்கள் பழகுனனால நீங்கள் இப்போ எவ்வளோ உஷாராக இருப்பீங்க லைஃப்பில். இன்னும் அந்த ப்ராசஸில் தான் இருக்கீங்க, கம்ப்ளீட்டாக உஷாராயிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் எதை விட்டு வெளியில் வரணும்னா, போதும் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த எண்ணத்தை விட்டு வெளியில் வாங்க. ஏன்னா இந்த எண்ணம் வந்து உங்களை திருப்பி திருப்பி அந்த சம்பவத்தை வந்து நினைக்க தூண்டும். திருப்பி திருப்பி அதே விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஐயோ என்னடா இது, நமக்கு இப்படி நடந்துருச்சே அப்படின்னு திருப்பி திருப்பி அதே விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். வேண்டாம், நீங்கள் எதை விடுவிக்கணும் அப்படின்னா, முதல்ல மற்றவர்கள் உங்களை முதுகில் குத்தின சம்பவங்களை போதுங்க, விட்டுருங்க. எவ்வளவோ நடக்குது, அதை விட்டுருங்க. நீங்கள் ரொம்ப பொசசிவா, எப்பவுமே ரொம்ப பொசசிவா எல்லாருக்கும். பொசசிவ் அது ஒரு பக்கம் இருந்தாலும், எல்லாருக்கும் நான் தான் செய்வேன், எல்லாருக்கும் நான் தான் இந்த விஷயத்தை பார்த்து பார்த்து செய்வேன். என்னால் தான் எல்லா விஷயத்தையும் சரியாக பண்ண முடியும். மற்றவங்க ஒரு விஷயத்த பண்ணால் கூட உங்களுக்கு பெருசாக அது பிடிக்காது. என்ன பண்ணுறாங்க, நம்ம பண்ணுற மாதிரி வருமா அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ளே இருக்குது. அதை விட்டும் நீங்கள் வெளியில் வரணும். நீங்களே பண்ணி பண்ணி எல்லாரையும் பழக்கிட்டீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு வேணுங்கிறப்ப கூட உங்களுக்கு புரியாது. இவங்களுக்கு இது வேணும், நம்ம இதை செய்யணுன்றத உங்களுக்கு புரியாது. அது அவங்க தப்பாக இருக்காதுல்ல, அவங்க தப்பாக இருக்காதுல்ல. கடைசியில் பார்த்து பார்த்து பண்ணிட்டு நமக்கு யாரும் பண்ணலன்றப்போ அது எவ்வளோ வலிக்கும், ரொம்ப பெயின்ஃபுல். ஸோ பண்ணுங்க, பட் பவுண்டரிஸ் செட் பண்ணுங்க. இவ்வளோ என்னால் பண்ண முடியும், இதுக்கு மேலே பண்ணணும்னா ஒன்றா எனக்கு உதவி தேவை, இல்லை நீ முழுக்க இதை பண்ண ட்ரை பண்ணு, நான் ஒரு பாதி பண்ணுறேன், நீ ஒரு பாதி பண்ணு. ரொம்ப மற்றவங்க உங்கள் மேலே உரிமை எடுத்துக்கிற அளவுக்கு எப்பவுமே பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் அந்த லாங் ரோப்பை கொடுத்துட்டீங்க, அதை அவங்க பயங்கரமாக மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யோசிச்சு பாருங்கள். ஸோ மூணாவதாக நீங்கள் கொஞ்சம் விட்டு விலகி இருக்க வேண்டியது, மற்றவர்களுக்கு செய்கிறேன், மற்றவர்களுக்காக நான் செய்ய போகிறேன், இன்னும் நிறைய செய்ய போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்திலிருந்து. எஸ் ஐ ஆல்வேஸ் லவ் டு ஷஃபிள் மை கார்ட்ஸ். கார்ட் ஷஃபிள் பண்ணாமல் எனர்ஜி, வா. எஸ் அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய புது புது விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. கவனம் வந்து வேற எங்கேயோ இருக்குது. கவனச்சிதறல்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நான் இப்படி பண்ணேன்னா அந்த கேண்டில்லாம், ஓகே. ஸோ அந்த கவனச்சிதறல் வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு. அதுலேருந்தும் உங்களை நீங்கள் விடுவிச்சுக்கணுமோ, நிறைய கவனச்சிதறல் இருக்குது, அதுலேருந்தும் நீங்கள் வெளியில் வர ட்ரை பண்ணணும். எஸ் கடைசியில் எல்லாமே நான் சொல்கிறேன், பட் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்குங்க. மற்றவங்க உங்கள் த்ரோட் சக்ரா எப்படி இருக்குது? மற்றவங்களுக்காக பேசி 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 சண்டை போட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க. இங்கே பார்த்தீங்களா என்ன வார்த்தை சொன்னேன், மற்றவர்களுக்காக சண்டை போட்டு பேசி பேசி ஆர்கியூ பண்ணுற நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை பற்றி வெளியில் பேசாமல் உங்கள் மனசுக்குள்ளேயே பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளேயே பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் எனக்கு தெரியுது. ரொம்ப அவஸ்தைங்க அது, ரொம்ப ரொம்ப அவஸ்தை. அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன தான் நல்லது செஞ்சாலும் மற்றவங்க உங்களை வந்து என்ன செஞ்சிட்டாங்க பெருசாக, இப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா இப்படி தான் அவங்களுக்கு பேச தெரியும், அவங்க அப்படிதான் பழகியிருக்காங்க. அவங்க வந்து நம்மளை பற்றி கரெக்டாக பேசணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட். ஸோ ரொம்ப அழகான கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இது இதெல்லாமே உங்களை வந்து
அடுத்த லெவல் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு கொண்டு போகும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த வைப்லேயே நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா. அடுத்த லெவல் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு கொண்டு போகும்ன்றேன். இது ஹெவன் மாதிரி, நம்ம சொல்கிறோம்ல ஹெவன் அப்படின்னு, ஹெவன் மாதிரி. நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்பேற்பட்ட லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் உங்கள் ஜாபில் கூட உங்களால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். உங்கள் ஜாபில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் போது அல்டிமேட்டாக என்ன ஆகும், நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலி, உங்களால் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும்னு உங்களை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்த கார்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப தனித்தன்மையோடு இருக்கீங்க. அதை என்றைக்குமே லூஸ் அவுட் பண்ணிடாதீங்க. மற்றவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸில் கொஞ்சமாவது ப்ரையாரிட்டியும் செல்ஃப் லவ் நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வேறு லெவலுங்க, வேறு லெவலில் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்ன விஷயங்களில் எதெல்லாம் உங்களுக்கு உண்மையாக இருந்தது. இதெல்லாம் விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்களை விட்டு நீங்கள் நிஜமாவே வெளியில் வந்துட்டா நான் சொன்ன மாதிரி உங்கள் லைஃப் பியூட்டிஃபுல்லாக ஆகிடுமா, அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் பண்ணுற பெரிய சப்போர்ட் என்ன தெரியுமா, இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணுறது தான். நீங்கள் அதை செஞ்சிட்டிங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய சந்தோஷம், நிறைய சப்போர்ட் உங்களால் எனக்கு கிடைக்கும். ஆல்சோ என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் சிக்ஸ் சென்ஸ்லையும் என்னை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பர்சனல் ரீடிங் தானே. ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் மார். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் அண்ட் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும், நம்மளுடைய சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனல் வழியாகவும், இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் சிக்ஸ் சென்ஸ் வழியாகவும். ஸோ நீங்கள் இந்த கார்டை சூஸ் பண்ணியிருந்தீங்க. எந்த விஷயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தேவை, எந்தெந்த விஷயங்கள், எந்த விஷயம்னு இல்லை, எந்தெந்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு விடுதலை தேவை அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த செட் ஆஃப் கார்ட்ஸை சூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒயிட் கலரை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் நீங்கள் இன்டென்ஷனலாக சொல்லுங்களேன், ரீடிங்குள்ளே நம்ம எப்படியும் போக போகிறோம், போக போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லுங்களேன் என்னென்ன விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு விடுதலை தேவை. பட் தெரில, உங்கள் கார்ட்ஸை தொட்டோன்னு நான் இன்னும் கார்ட்ஸ் பார்க்கலை. தொட்டோன்னு எனக்கு வர இது என்னென்னா, உங்களுக்கு நல்ல நிறைய ஆற்றல் இருக்குங்க. யுவர் எனர்ஜிஸ் நல்ல ஒரு எனர்ஜி லெவலில் இருக்கீங்க. பட் என்ன பிரச்சனைனா, பிரச்சனைன்னு இல்லை, என்ன விஷயம்னா உங்களுக்கு வந்து உங்கள் எனர்ஜியை வந்து ஆர்கனைஸ் பண்ண தெரில, இந்த ஆற்றலை எப்படி பயன்படுத்தணும்னு தெரில. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய விஷயம். அதுலேருந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா இன்னும் லைஃப் பெட்டராக இருக்குமோ, இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிப்பீங்களோன்னு எனக்கு தோணுது. பட் வாங்க உங்களுக்கான கார்ட்ஸ் எடுத்துருவோம். உங்களுக்கு எதிலிருந்து விடுதலை தேவை? குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். யூ பிலீவ் மீ ஆர் நாட், இதே குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனக்கு போன ரீடிங்லேயும் வந்திருந்தது. நீங்கள் சொல்லுங்கள், எல்லார் மேலேயும் ரொம்ப பாசம் வச்சுருவீங்களா? கொஞ்சம் பண்ணால் போதும், கொஞ்சம் எப்படி யாராவது உதவிட்டா போதும், அவங்க தான், அவங்க நல்லவங்க, அவங்களுக்காக நான் எல்லாம் செய்யணும், அவங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அவங்க ரொம்ப நல்லவங்க, நல்லவங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். உங்கள் ஞானக்கண்ணை நீங்கள் திறந்தே ஆகணும். யார் யார் எப்படி உங்களை எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு மனசார தெரியும். பட் நீங்கள் வந்து அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஏன்னா உங்களை தானே பண்றாங்க, மற்றவங்களை பண்ணாதானே நம்ம பொங்கி எழுவோம், நம்மளை பண்ணா நம்ம வந்து நம்மளே கண்டும் காணாம விட்டுருவோமே. யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அப்ங்க, யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் வாட் பீப்புள் ஆர் டூயிங் டு யூ. ரொம்ப அழகான கார்ட். நீங்க எவ்வளோ மென்மையானவங்க, இல்லை எவ்வளோ மென்மையானவங்களா இருந்தீங்க அதை சொல்லலாம், எவ்வளோ மென்மையானவங்களா இருந்தீங்க, பட் உங்களை வந்து இந்த உலகம் எப்படி மாத்திருச்சு அப்படின்றத என்னால் பார்க்க முடியுது. ஆல்சோ எனக்கு உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது தோன்ற இன்னொரு விஷயம், உங்களுடைய வீக்னஸ், அதாவது மற்றவர்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்யணும், மற்றவர்களுக்கு எல்லாமே நான் தான் எடுத்து செய்யணும், நீ உனக்கு என்ன எப்போ வேணும்னாலும் உனக்காக நான் நிற்பேன், நான் செய்வேன் அப்படின்னு உங்களுடைய கேரக்டரை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஆமாவா இல்லையா எனக்கு சொல்லுங்கள். அது எனக்கு நல்லாவே தெரியுது, அது உங்களுக்கும் தெரியுது, எனக்கு தெரிகிறது என்ன உங்களுக்கே நல்லா தெரியுது.
அதை விட்டு வெளியில வர முடியாத சூழ்நிலை பார்த்தீங்களா. எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க, ஆனா உங்களுக்குன்றப்ப யாருமே உங்களுக்காக எதுவுமே பெருசா செய்ய மாட்டாங்க. எவ்ரிபடி வில் கம் டு யூ, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு வந்து எப்படி ஒரு விஷயத்த அணுகணும்னு தெரியும், யூ ஆர் வெரி ஸ்மார்ட், நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்ணா என்னென்ன நடக்கும் இருக்கு, ரொம்ப ஒரிஜினல், நீங்க நீங்க ஃபேக் கிடையாது. நல்லா உங்களால ஒருத்தவங்களுக்கு பிரச்சனையா அழகா கவுன்சில் பண்ணுவீங்க. உங்களை மாதிரி ஆள் யாரு? அழகா கவுன்சில் பண்ணுவீங்க, இதுதான்ப்பா பிரச்சனை, இதை விட்டு இப்படிதான் வெளியில வரணும். நல்ல அந்த திறமை சூப்பரா இருக்கு. அப்போ ஒருத்தங்களுக்கு அளவுக்கு மீறி உதவி, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது வந்து சாப்பாடுக்கு மட்டும் கிடையாது, திருப்பியும் சொல்றேன், இது சாப்பாடு உணவுக்கு மட்டும் இது கிடையாது, எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஸோ எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே போய் நின்று உதவி செய்யறது, கேட்கறதுக்கு முன்னாடியே போய் ஒரு உதவி செய்யறது. ஸோ சந்தேகம்னு வந்துட்டா போதும், ஒரு ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்துட்டா போதும், உட்காந்து அப்படி பேசி அவங்கள கவுன்சில் பண்ணி உங்க நேரத்தெல்லாம் செலவழிக்கிறது. ஆனா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, எதிர்பார்ப்பீங்க, நம்ம இவ்வளோ செய்யறோமே, இவ்வளோலாம் செய்யறோமே, நமக்கு யார் செய்வா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி மூணாவதா நீங்க வந்து எதை விட்டு வெளியில வரணும்னா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள்ல இருந்து. அந்த எதிர்பார்ப்புகளை விட்டு வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நீங்க அவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, அதை விட்டு வெளியில வர்றது ரொம்ப 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 கஷ்டம். பட் அதை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா, வெளியில வந்துருங்க, இல்லைனா வலிக்கும். அண்ட் உங்ககிட்ட வந்து சொல்றவங்க எல்லாம் உண்மையை பேசுறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. உங்ககிட்ட என்ன பேசினா கிடைக்குமோ அதுக்காக மட்டும்தான் உங்களை அணுகிறாங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தெரியும், ஆனால் அதை கன்ஃபரண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயம், டு ஆஸ்க், கேட்கறதுக்கு பயம், நீ என்கிட்ட உண்மை தான் சொல்றியா, உன்னை நம்பி இதுக்குள்ளே நான் இறங்கலாமா, உனக்கு நிஜமாவே இந்த உதவியை நான் செய்யணுமா, கேட்க பயம், பிடிக்காது கேட்க. உதவின்னு கேட்டுட்டாங்கல்ல, என்ன ஆனாலும் நம்ம செஞ்சிடணும், நல்ல விஷயம், நல்ல பக்குவம், எல்லாம் ஓகே, பட் இவ்வளவும் நீங்கள் எதிர்பார்க்காம செய்யணும். அண்ட் அவங்க உங்ககிட்ட நிறைய ரகசியங்கள் மறைச்சிருவாங்க தெரிஞ்சே, அது அது உங்களுக்கு தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லலைன்னு கேட்கக்கூடாது, கேட்கவே கூடாது. முதல்லையே கட் பண்ணுங்க, உங்கள் த்ரோட் சக்கராவை கிளென்ஸ் பண்ணி முதல்லையே அவங்க கிட்ட சொல்லுங்க, ஹலோ நீ இப்படிலாம் வந்து என்னை டீல் பண்ண முடியாது, ஏன்னா யூ ஆர் ஹர்ட்டிங் மீ டூ மச் அப்படின்றத ஐ திங்க் யூ ஹாவ் டு லெட் பீப்புள் நோ ஆஃப் இட். நான் எதிர்பார்த்தேன், நீ இதை செய்யலை அப்படின்னு ஒரு தடவை சொல்லி பாருங்க, அடுத்த தடவை அவங்க உங்க பின்னாடி கூட வரமாட்டாங்க, உதவி அடுத்த உதவி தேவைன்ற வரைக்கும் நீங்க அவர்களுக்கு ஒரு பொருட்டா கூட இருக்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க செய்யறீங்க, யோசிச்சு பாருங்க, இது நமக்கு தேவையா? ஸோ நீங்க மூணாவதா வெளியில வர வேண்டிய விஷயம் எதிர்பார்ப்பு. ரகசியங்கள் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவாய்டன்ஸ் தியரி தான், ஏன்னா நீங்க ரொம்ப கரெக்டா இருப்பீங்க, அதனாலதான் எல்லாருக்கும் உங்களை வந்து ரெண்டு கார்டு வருதுங்க. வி வில் டேக் தி ஃபர்ஸ்ட் கார்டு. கோபம், ரொம்ப கோபம் வருதா இப்பெல்லாம், இல்லை கோபம் வந்து முடிஞ்சிருச்சா? அவசரம், கோபம் விட அவசரம், எல்லாத்துலேயும் அவசரம். இதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து செஞ்சீங்கன்னா, இவ்வளோ அவசரம் தேவையில்லைல்ல நமக்கு, இந்த அவசரம் நமக்கு வந்து நம்ம பார்வையை மறைச்சிரும், புத்தி கூர்மையை மறைச்சிரும். எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தாலும் சரி, புத்தி கூர்மையை மறைச்சிரும். நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்மளால கெடுத்துற முடியும், நம்ம கோபத்தால், நம்ம அவசரத்தால. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நம்ம குவாய்ட்டா இருந்தோம்னா எதையுமே நம்ம சாதிச்சிருவோம், ஆனா நம்ம அதை செய்ய மாட்டோம். 5 நிமிஷம் தான், அந்த 5 நிமிஷம் மௌனமாவோ பொறுமையாவோ இருந்தா எல்லாத்தையுமே நம்மளால சாதிக்க முடியும், ஆனா நம்ம செய்ய மாட்டோம், ஏன்னா நமக்கு கோபம். அதை மட்டும் விட்டுருங்க, அந்த கோபம் வேண்டாம், அவசரமும் வேண்டாம். இதுல இருந்தும் உங்களுக்கு உடனடியாக விடுதலை தேவை. டென் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ். இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே நிறைய வலி மனசில், முதல்ல அதை விட்டு எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரில, அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தேவை அப்படின்ற ஒரு மனநிலை. கவலைப்படாதீங்க, இட்ஸ் டைம் டு ஹீல், யூ ஹாவ் டு ஹீல் பை யுவர் செல்ஃப். இருக்குது ஒரு நல்ல வெளிச்சம், இருக்குது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரப்போகுது. உங்களை சரி பண்ணிட்டாங்க, பிட்ரே பண்ணிட்டாங்க, ஹர்ட் பண்ணிட்டாங்க, லெட் இட் கோ. நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னா இந்த சிச்சுவேஷன் முடிஞ்சிடும்.
ஆனா நீங்க என்ன செய்யறீங்க, இதை விடாம டைட்டா பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதனால என்ன ஆகுது, முட்டுது, எப்படி போனாலும் முட்டுது, இப்படி போனாலும் அந்த பிரச்சனை நிக்குது. இப்படி ஏன்னா அந்த கான்சியஸா மைண்டை விட்டு வெளியில வர மாட்டேங்கிறீங்க. கான்சியஸா உங்க மைண்டை விட்டு வெளியில வாங்க. இந்த பிரச்சனை எப்படி, உங்க மனசுல டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க பிரச்சனை எப்படி முடியுதுன்னு பாருங்க. செவன் ஆஃப் வான்ஸ், நான் என்ன சொல்றது, இப்போ அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், அதே கார்டு வருது. உங்களுக்கு ஆக்சுவலி என்ன பண்றதுன்னு தெரியல நிறைய நேரம். இந்த அதாவது இதுதான் பிரச்சனை. மற்றவர்களுக்கு பண்ணும்போது அது ஈஸியா வந்துருது உங்களுக்கு. மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப அழகா அதை ஹேண்டில் பண்ணி இப்படி பண்ணு எல்லாம் சரியாயிடும். ஏன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுது. பட் அதே உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கடினமா இருக்கு. அதை ஹேண்டில் பண்ண தெரியலன்னு சொல்லலாம். இப்படி பண்ணா தப்பாயிருமோ, அப்படி பண்ணா தப்பாயிடுமோன்னு பல விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எடுக்கிற முடிவுகளை தெளிவா எடுங்க. யாரும் நமக்கு உதவி செய்ய போறது இல்லை. எண்ட் ஆஃப் த டே நமக்கு நம்ம தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கும் போது அதை எப்படி உங்களுடைய பெனிஃபிட்டுக்காக பயன்படுத்திக்க முடியும்னு பாருங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும். இந்த ரீடிங்கில் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரெசனேட் ஆச்சு அப்படின்றத சொல்லுங்கள். எதை விட்டுற போகிறீங்க, எதுலேருந்து உங்களுக்கு விடுதலை தேவைன்றத யோசிச்சுக்கோங்க. இந்த எல்லாத்த விட ரொம்ப 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 முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் சிக்ஸ் சென்ஸ், அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் அண்ட் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பச்சை நிறமே, ஓகே. ஸோ நீங்கள் க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நம்ம ஃபேமிலிக்காக எல்லாருக்கும். ரொம்ப சேஃபான ஒரு இந்தியாவை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு தாட்டோட இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங்குள்ளே நம்ம போக போகிறோம். இந்த க்ரீன் கலர் நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க, இந்த கார்டுக்காக சூஸ் பண்ணிங்களா இல்லை க்ரீன் கலருக்காக சூஸ் பண்ணிங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் வி ஆர் கோயிங் டு கோ டெல்வ் இன் டு அ வெரி பியூட்டிஃபுல் ரீடிங். நீங்கள் சொல்லுங்கள், நமக்கே தெரியும் இல்லையா, இந்த விஷயத்தை விட்டுட்டா நம்ம லைஃப் நல்லா இருக்கும்ன்றது நமக்கே தெரியும். ஆனால் அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக பழக்க வழக்கங்கள்னால பிடியா பிடிச்சிட்டு இருக்கோமான்னு தெரியல. பட் அதை விட்டு நம்மளால வெளியில் வர முடியல. அதுதான் உண்மை. ரீடிங்குள்ளே போல குயின் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ், ஓகே. ஐம் நாட் சர்ப்ரைஸ்ட். ஏன்னா நீங்கள் இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, பட் நீங்கள் வந்து ஆரஞ்சு கலர் கார்டை வந்து நீங்கள் போய் அந்த ஸ்டார்டிங் மட்டும் பாருங்கள். நான் வந்து ஷஃபில் பண்ண ஆரம்பிக்கிறேன். கார்டை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷஃபில் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஷஃபில் பண்ணும்போது இதே குவீன் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் அதில் வந்தது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து டாரோ தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், பட் அங்கே வந்து எழுதியிருக்கோம் சம்வேர் இட் உட் ஹவ் பீன் ரிட்டன் குவீன் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ்னு. அப்போ நான் ஒரு லைன் மென்ஷன் பண்ணேன், இது பிகினிங்லேயே இருக்கும். நீங்கள் ஆரஞ்சு சூஸ் பண்ணனா கூட சும்மா போய் பாருங்க, பிகினிங்லேயே நான் சொல்லியிருப்பேன் இந்த கார்டு திருப்பி வருதான்னு பார்ப்போம். எனக்கு தெரியல வந்தது, பட் நான் தெரியாமல் மூடிட்டேன். அதுக்கு நான் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, பட் திருப்பி இந்த கார்டு வந்திருக்கு. அப்போது ஐ யூ வெரி அத்தாரிட்டேட்டிவ். ஆமாம்ல, நீங்கள் ரொம்ப 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 அத்தாரிட்டேட்டிவான பர்சனா. பட் அதுக்கு முன்னாடி டேரோவோட பவரை பாருங்க. நான் சொல்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அது வந்து நடக்கும், வருதான் பார்ப்போம் அப்படின்ற ஒரு மனசு இருந்தது. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். இதுதான் டேரோங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். இந்த ரீடிங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. பட் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா? இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஸோ எனக்கு தெரியல. நீங்களே ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ் தான் ஒன்று. அதை தாண்டி உங்ககிட்ட யாரோ ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அது பிடிக்கல, உங்களுக்கு வந்து கோபம் வருது, அவங்க என்ன இப்படி பண்ணுறது, ஏன்னா நீங்களே ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ். அவங்க ஏன் அப்படி பண்ணணும்னா எல்லாம் சரியாக தானே பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் அத்தாரிட்டேட்டிவாக இருந்தாலும் சரி, நான் தான் அப்படின்ற அந்த இது இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வேலையில் வந்து கொஞ்சம் கூட நீங்கள் வந்து தப்பே கண்டுபிடிக்க முடியாது, யாராலையும் எந்த தப்பும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு யூ ஆர் வெரி 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 பர்ஃபெக்ட் ஸ்மார்ட், ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு பர்சனாலிட்டி நீங்கள். பட் உங்ககிட்டயே ஒருத்தங்க தப்பு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் எதை விடணும் தெரியுமா, உங்கள் அத்தாரிட்டேட்டிவ்னஸை விடணும்னு நான் சொல்லலை. அப்படி யாராவது உங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல,
அப்போ விலகி நிற்கிறதுக்கு என்ன? ஏன் போய் 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 அந்த இடத்துல உட்காருறீங்க? வை டு யூ வாண்ட் டு கோ தேர்? வை டு யூ வாண்ட் டு பி தேர்? ஸ்டே அவே ஃப்ரம் தெம். அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி தள்ளி நில்லுங்க. முதல்ல உங்களுக்கு விடுதலை தேவை வந்து இந்த உங்களை ரொம்ப அப்படியே ஹர்ட் பண்ணுறாங்க பாருங்க, அவங்க கிட்ட இருந்து தான் உங்களுக்கு மிகப்பெரிய விடுதலை தேவை. கரெக்டா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நிறைய வாய்ப்புகள் கொட்டி கொட்டி உங்ககிட்ட வருது, நீங்கள் எவ்வளோ அதில் பயன்படுத்தியிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். நிஜமாவே எனக்கு தெரியும் பல வாய்ப்புகள் உங்களை தேடி 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 வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் எதையுமே அப்படி டக்குன்னு பிடிச்சி பண்ணுறது கிடையாது. பட் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேட்டர்ன் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு விஷயம் செய்யும்போது நிறைய தடை இருக்கும், ஏன் இவ்வளோ தடை இருக்குன்னே தெரியாது, நம்மளால அதை செய்யவே முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதை செஞ்சு முடிச்சு உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். தாமதமாக கிடைக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அந்த வெற்றி கிடைக்கும். அதனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு விஷயம் செய்யும் போதே எனக்கு எங்கே இது கிடைக்க போகுது, நேரத்தில் ஏதாவது கிடைக்குமா என்ன, இந்த எண்ணத்தை விட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கு, ஆனால் அந்த சக்ஸஸை நம்ம வாங்குறதுக்குள்ள ஒரு போராட்டம், இது உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு பேட்டர்னாகவே இருக்கும். கரெக்டாக இல்லையா? கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன் இருந்துட்டு போகுது, இந்த பேட்டர்னை ஒன்றா பிரேக் பண்ண பார்க்கணும். ஐ வாண்ட் டு பிரேக் திஸ் பேட்டர்ன்னு பேட்டர்னை பிரேக் பண்ணணும். இந்த பேட்டர்னை பிரேக் பண்ண முடியலன்னா ஓகே இதுதான் பேட்டர்ன் அப்படின்ற அக்செப்டன்ஸ் வரணும். ஏதோ ஒரு விஷயம் வந்தாகணும், எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் மை த்ரோட். ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்தாகணும், ஆனால் தடைகள் இருக்கும், பயங்கரமான தடைகள் இருக்கும். ஆனால் அந்த தடைகளை தாண்டி வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுங்கள், முயற்சியை போடுங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, பட் தடை வரும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். என்ன உங்களை ஒன்று கேட்கணும், ரொம்ப தனிமையில் இருக்கீங்களா? இல்லைங்க தனியாக இருந்துடுறது பெட்டர், என்னால் யாரையும் நம்ப முடியல பெருசாக அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்கா எனக்கு தெரியல. You have to tell me. பட் காடை பார்க்கும் போது அது ரொம்ப கிளியராக இருக்குது. தனிமை தனிமை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், நான் எனக்கு ஒருத்தங்க டாரோ ரீடிங் வரும்போது சொன்னாங்க, ஆமாம் நான் தனியாக இருக்கேன், என்ன யார் ஏமாற்ற போகிறேன், இப்போது எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க, நான் புத்தகம் படிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், வரேன், என் வீட்டு வேலையை செய்கிறேன், வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட நான் வந்து ரெகுலராக பெருசாலாம் பேசிக்க மாட்டேன், ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க இதுக்கு என்னை வந்து நல்லா மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, என்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்காக, நமக்கே திடீர்னு யார்ட்டையாவது பேசணுன்ற போது நம்ம வந்து ஒரு என்ன பண்ண முடியும், புத்தகம் படிக்கிறது தவறே இல்லை, நான் நிறைய புத்தகங்கள் படிப்பேன், பட் இன்ட்ராக்ஷன் இருக்கணும் இல்லையா? தவறில்லை, புத்தகம் படிக்கிறது தவறில்லை, பாட்டு கேட்கறது தவறில்லை, நம்மளே நாம இருக்கிறது தவறே இல்லை. பட் அந்த நம்பிக்கை வைக்கணுங்க, நம்ம நம்பிக்கையே என்னால் அப்படி என் வாழ்க்கையில் யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் அதற்கு தகுதியான மக்களை நீங்கள் பார்ப்பீங்க. யூ வில் ஃபைண்ட் பீப்புள். பட் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் இத்தனோண்டு இத்தனோண்டு பொறுமையாக இருந்தால் போதும், யூ வில் ஃபைண்ட் தெம், யூ வில் ஃபைண்ட் தெம் ஹோல் ஹார்ட்டட்லி. ஓகே, ஸோ அந்த தனிமையை விட்டு வெளியில் வாங்க. அண்ட் வா வா, இருக்கிறதெல்லாம் கொடுத்துடுறது, உங்ககிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துடுறது. நம்பிக்கை நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க, நமக்காக எல்லாம் செய்வாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, வல்லவங்க, நாளும் தெரிஞ்சவங்க. ஐயோ அதெல்லாம் சரி, தனக்கு மீறிதால் மீறிதான் தானமும் தர்மமும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கொடுத்த படம் திருப்பி வந்திருக்காதே, நீங்கள் கொடுத்துருந்து நீங்கள் ஒரு விஷயம் கொடுத்தா பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டேக்கிங் யூ ஃபார் கிராண்டட். கொடுத்த விஷயம் திருப்பி வராது, அதில் என்ன உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அப்புறம் ஏன் கொடுக்குறீங்க? இனிமே கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட உங்களுக்கான ஒரு விஷயம் இருக்கா, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இல்லை இல்லை திருப்பி வரும்னு எதிர்பார்க்க சொல்லலை. நாளைக்கு அது இல்லைன்னா கூட உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா? அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எனி திங், அதெல்லாம் இல்லைன்னா கூட உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இனிமேல் ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிங்க, கொடுக்க ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப அவசியம். இவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் ரீட் பண்ணதெல்லாம் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இதில் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து எனக்கு அம்மா நிஜமாகவே இதுலேருந்து எனக்கு விடுதலை தேவைன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் டூ லெட் மீ நோ. ஆ, நைட் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ், அவசரம், நைட் ஆஃப் வாண்ட்ஸ், சாரி, அவசரம், ஸ்பீடுங்க. மனதளவில் தான் நீங்கள் வந்து
ஆக்சுவலி வெளியில் பார்க்குறவங்களுக்கு தான் வயசாகுதோ அப்படின்னு தோணும், பட் வேலை எல்லாம் ஸ்பீடு, கொஞ்சம் நிதானம், நிதானம் தேவை. நீங்கள் என்ன தெரியுமா நினச்சிட்றீங்க, நீங்கள் நினைக்கிறது தான் உண்மைன்னு நினச்சிக்கிறீங்க, அது அப்படி கிடையாது. நீங்கள் நினைக்கிறதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் உண்மையாக இருக்குது. அதை நீங்கள் பார்க்க மறுக்கிறீங்க, ஏன்னா யூ ஹவ் ஸ்டார்டட் அஸ்யூமிங் தட் நீங்கள் நினைக்கிறது தான் உண்மை. நான் தான் பார்த்தேனே, எனக்கு தெரியாததா? போதுங்க, அதெல்லாம் போதும். நீங்கள் பார்த்ததை விட நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு அக்செப்டன்ஸ் கொடுங்க. அண்ட் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்ற ஒரு தெளிவு இனிமையாவது வரணும், ரொம்ப ரொம்ப அவசியம். யாரை நம்ம நம்பணும், ஏன்னா ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ஏற்கனவே இருக்குது, திருப்பியும் நம்ம வந்து யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. அதுக்கு உங்கள் இன்ட்யூட்டிவ்னஸ்ஸை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் படப்படப்படப்படப்படன்னு மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடுறது, ரொம்ப ஃப்ராங்காக வெளிப்படையாக இருக்கிறது, எல்லாரும் அப்படி இருக்காங்களா? அப்படி இல்லை. ஸோ யார்கிட்ட எப்படி இருக்கணும், அதே மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை இனிமேல் யாருக்கும் கொடுக்காதீங்க. உங்களால் ஒரு விஷயம் முடிஞ்சா, இல்லை மற்றவங்க அதை கொடுக்குறாங்கன்னா அது பொய்யான வாக்குறுதின்னு நமக்கு தெரியாது, தெரியுமா தெரியாதா? அப்புறம் ஏன் நம்ம அதை வந்து போய் நம்பணும்? நம்புறது நம்ம தப்பு. அப்புறம் இவங்க எப்படி பண்ணிட்டாங்க, அவங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னா, நோ இட் டசன்ட் ஒர்க் தட் வே. ஸோ அதுலேயும் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க, அண்ட் இமோஷ்னலாக ரொம்ப பேலன்ஸ்டாக இன்னுமே இருக்க போகிறீங்க. அதுக்கான ஒரு விடுதலையும் வேணும் அப்படின்றத உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. ரொம்ப அழகான செட் ஆஃப் கார்ட்ஸுங்க. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப போல்டு, ரொம்ப ஸ்மார்ட், ஸோ உங்ககிட்ட ரொம்ப சொல்லணும்னு கிடையாது, யூ ஆர். பட் உங்களை ரொம்ப நோண்டுறாங்க பாருங்கள் ஒருத்தங்க, அவங்கக்கிட்ட இருந்து மட்டும் தள்ளி நில்லுங்க, அது யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஒருவேளை அவங்கள நினச்சிட்டு தான் உங்களுக்கு வர வாய்ப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுறீங்களோ, தெரியல எனக்கு, பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸோ எல்லாரையும் விட்டுருங்க. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்றது தெரியணும். தனிமையில் இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் போதும். உங்கள் இன்ட்யூட்டிவ்னஸ்ஸை பயன்படுத்துங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேலன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போதும் உங்கள் வாழ்க்கையில். அதை அட்ராக்ட் பண்ணோன்னா இதெல்லாம் கடந்து வரணும், கடந்து வாங்க. லைஃப் ரொம்ப அழகுங்க, நீங்கள் தான் அதை வாழ்ந்து பார்த்து அனுபவிக்கணும், சரியா? ஸோ எனக்கு பண்ண போகிற பெரிய சப்போர்ட் என்ன தெரியுமா, எனக்கு வந்து நீங்கள் என்னோடய வீடியோஸை வந்து உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு ஷேர் பண்ணுறது, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமே, அது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் சிக்ஸ் சென்ஸ்லையும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங் வேணால் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.